நினைவு வந்திருக்குமோ? ஆனால் வேதம் சொல்லுகிறது, மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பாகவே.
காரியங்களை அங்கும் இங்குமாக பேசுகிறது. அவர்கள் தேவனுக்கு அருவறுப்பானவர்கள். அதனாலே எங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகாதபடி நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக நாங்கள் நிதானமாய் நடந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகளின் புத்தகம் 16:12 சொல்லுகிறது, மதிக்கட்டவன் குரலை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கிக் கொள்ளுகிறான். புத்திமான் தன் வாயை அடக்கிக் கொள்ளுகிறான், மதிக்கட்டவன் குரலை அவமதிக்கிறான். குரல் கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். ஆவியிலே உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். ஆவியில் உண்மை உள்ளவன் காரியங்களை அடக்கி பழக இந்த பரலோகத்திலே அவர்கள் கண்ட இந்த மலையிலே அவர்கள் கண்ட பரலோக காட்சி அவர்களை நிச்சயமாக மாற்றியது. உடனே மாற்றவில்லை, ஆனாலும் அவர்களை நிச்சயமாய் மாற்றியது. இயேசுடைய மரணத்திற்கு பின்பதாக அவர்கள் இயேசுக்காய் வைராக்கியம் பாராட்ட, இயேசுக்கு என்று எழுந்து பிரகாசிக்க, தங்களுடைய ஜீவனை முதலாய் மதிக்காதவர்களாய் யாக்கோபு முதலாவது இரத்த சாட்சியாய் மறிக்கிறார். பேதுரு தலைப்பிலாக அறையப்படுகிறார். யோவான் பத்மஸ்தீவுக்கு நாடு கடத்தப்பட்டு தனியாக ஒரு தீவிலே விடப்பட்டவனாய் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு பரலோகத்தின் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. மரணத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை உண்டு என்று சொல்லப்படுகிறது. அவர்களுடன் நின்றவர்கள் யாரும் அவர்களுக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுக்கவில்லை. வந்த மோசே யாரும் அதை கொடுக்க முடியாது, வந்த எலியா வாரும் அதை கொடுக்க முடியாது. விழுந்து போயிருந்தவர்களை முகப்புற விழுந்த இருந்தவர்களை எழுப்பியது இயேசுதான். பயப்படாதீர்கள் என்று எழுப்பி அவர்களை வழிகாட்டுகிறவர் இயேசு ஒருவரே தான். மரணத்திலே எங்களுடன் வரக்கூடியவராலும் அவர் ஒருவர் தான். அப்பொழுது தான் நாங்கள் நியாய பிரமாணத்தின் நீதிக்கு நாங்கள் பிழைக்கும்படியாக நாங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிற வேளையிலே அவருடைய கோபாக்கிலைக்கு தப்ப முடியும். இயேசு எங்களுடன் கூட இருந்தார். இயேசு எங்களுடன் கூட இருந்தார். பிதாவினுடைய கோபாக்கிலைக்கு தப்பக்கூடியவர்களாய் பரலோகத்திற்குள்ளே நாங்கள் செல்ல முடியும். இயேசு எங்களுடன் கூட வருவாரானால் அது ஒன்று எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானது. எங்களுடைய நீதி நேர்மையும் நியாயமும் அல்ல, இயேசு எங்களுடன் கூட வருவார். இயேசு எங்களுக்கு போதுமானவர். இயேசு உங்கள் ஒவ்வொருவருக்கும் போதுமானவர். ஆண்டவராகிய இயேசு மலைக்கு எடுத்து செல்லப்பட்ட வேளையிலே அங்கு மறுரூபமானார் என்று பார்க்கிறோம். இந்த மறுரூபமான சம்பவம் மூன்று அதிகாரங்களும் மறுரூபமானதை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். பவுல் அடிகள் மறுரூபமாகிறதை குறித்து சொல்கிறார். ரோமர் எழுதிய நிருபத்திலே சொல்லுகிற வேளையிலே நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்குரிய நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் மறுரூபமாக வேண்டும் என்று இந்த சம்பவத்தை மாத்திரமல்ல லூக் பவுல் முதலாய் ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே 2:12 இருந்ததிலே கேட்கிறதை பார்க்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் மறுரூபமாக வேண்டியவர்களாய் எங்கள் வாழ்க்கையிலே மறுரூபம் என்ற இந்த சம்பவம் நடக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக இதை பகுத்தறி தேவனுடைய தேவனங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் அவர் எங்களுக்காக எண்ணத்தை வைத்திருக்கிறார் என்பதை பகுத்தறியத்தக்கதாக எங்களுக்கு எதை வைத்திருக்கிறார் என்பதை பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாக வேண்டும். எங்களுக்கு எதை வைத்திருக்கிறார் அதை நாங்கள் காண வேண்டும். காணக்கூடிய விதமாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நாங்கள் மறுரூபமாக்க வேண்டும். எங்களுடைய பார்வை எங்களுடைய சிந்தனை மறுரூபமாக வேண்டும். எங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மனம்தான் புதிதாகி நாங்கள் மறுரூபமாக்க வேண்டும். ஏன் மனம் புதிதாக வேண்டும்? தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற நன்மையும் பிரியமும் பரிபூரணமும் இன்னதென்று அவர் எங்களுக்காக நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான காரியங்களை வைத்திருக்கிறார். அவற்றை பகுத்தறிந்து அதை கண்டு கொள்ளக்கூடிய விதமாக எங்களுடைய மனம் புதிதாக வேண்டும். தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை கண்டறியும் படியாக எங்களுடைய மனம் புதிதாக வேண்டும். தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து போ
விதம் புதிதாக வேண்டும் எங்களுடைய சிந்தனை புதிதாக வேண்டும் நாங்கள் சிந்திக்கிற விதம் மாற வேண்டும் என்று இங்கு பார்க்கிறோம் மறுரூபம் என்றால் நாங்கள் சிந்திக்கிற விதம் மாற வேண்டும் எப்பொழுதும் நன்மைகளையே சிந்திக்க நன்மைகளையே பேச நன்மையையே நினைக்க வாஞ்சிக்க வேண்டியவர்களாய் தேவன் எங்களுக்கு நன்மையானவைகளையே செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார் எப்பொழுதும் இப்படியாகத்தான் இருக்க போகிறது முடிவு மாறப்போகிறது இல்லை என்னுடைய நோயில் இருந்து எனக்கு எப்படி விடுதலை பெறப்போகிறது என்னுடைய கவலையை யார் அறிவார் என்னுடைய அடிமைத்தனத்தில் இருந்து என்னால் விடுதலை அடைய முடியவில்லையே என்ற நிலை மாறி என்னுடைய சிந்தை என்னுடைய மனம் மறுரூபமாக்க வேண்டும் தேவன் இதற்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார் என் நேரம் வருகிறது என் வெற்றி நெருங்குகிறது என் மனநிலை மாறுகிறது அவர் எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இதோ வந்தடைகிறது என்ற நன்மையான காரியங்களை சிந்திக்கும்படியாக என்னுடைய மனம் புதிதாக வேண்டும் அதைத்தான் அவர் சொல்லுகிறார் நான் சொல்லவில்லை தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற நன்மைகளையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையையும் பிரியத்தையும் பரிபூர்ணமான சித்தத்தையும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும் என்றுதான் பவுல் கேட்கிறார் இந்த மறுரூபம் நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டவர்களால் மாற்றப்பட வேண்டும் தேவன் ஒரு முடிவை வைத்திருக்கிறார் என் நேரம் வருகிறது என் வெற்றி நெருங்குகிறது என் மனநிலை என்ற மனநிலை என் வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் எப்பொழுதும் மற்றவர்களை குறை கூறுகிறோம் என்னுடைய தோல்விக்கெல்லாம் மற்றவர்களை தான் குறை கூறுகிறோம் எப்பொழுதும் மற்றவர்களின் குறைதான் என்னுடைய கண்களுக்கு தெரிகிறது அவர்களுடைய குறையை சொல்லியே எங்களுடைய நாட்களை வீணடிக்கிறோம் வேதம் அப்படி சொல்லவில்லை நீ விசுவாசிக்கிற தேவன் உன்னை ஏற்றுவார் கலங்காதே திகையாதே உன் புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார் என்று சொல்லி இருக்கிறார் நெருந்த நாளே முடியாதவர் மங்கிய நீங்கள் திணியை அடையாதவருமாக இருக்கிறவர் நாட்கள் ஓடுகிறது எந்த மாற்றத்தையும் காணவில்லையே இல்லை வெற்றி வருகிறது விசுவாசமாய் கத்தருக்கு என்று காத்திரு தேவன் உன் நிலையை மாற்றுவார் உன் குடும்ப நிலையை மாற்றுவார் கடனா வேலை இல்லையா பிள்ளைகளா மனைவியா எல்லா காரியத்திலும் உன்னுடைய இருதயத்திற்கேற்ற பிரகாரமாக அவர் உன் நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார் தாவீது சொல்கிறார் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படினேன் தாவீது சொல்லவில்லை மரணத்தின் பள்ளத்தாக்கிலே நான் தங்கிவிட்டேன் என்று அவர் சொல்லவில்லை மரணத்தின் பள்ளத்தாக்கில் வாழுகிறேன் என்று அவர் சொல்லவில்லை மரணத்தின் பள்ளத்தாக்கில் பிரஜையா நான் இருக்கிறேன் இங்கு விட்டு அசைய முடியவில்லை என்று அவர் சொல்லவில்லை மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னுடைய கூட இருக்கிறேன் உம்முடைய கோடும் கடியும் என்னை தேற்றும் யாராவது தீமை செய்து விட்டார்களா எதிர்பாராத சோகம் வாழ்க்கையில் வந்து விட்டதா தன்னிறக்கம் எங்களுக்கு வருகிறது தன்னிறக்கம் பாவம் ஐயோ எனக்கு இப்படி ஆகிவிட்டது என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று பல கடமைகளிலே நாங்கள் கலங்குகிறோம் என்னை குறித்து நாங்கள் தன்னிறக்கம் பாவமானது உன் குழப்பம் ஆரம்பமாகும் முன்னே அதற்குரிய தீர்வை அவர் கண்டுகொண்டவர் ஆனதினாலே அதற்குரிய தீர்வு அவரிடத்திலே இருக்கிறது கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து அவர் உன்னையாக இருப்பார் நீதிமானை ஒரு பொழுதும் அவர் தள்ளாத விடாத தேவன் என்று பார்க்கிறோமே கத்தாவே உண்மை நோக்கி கூப்பிடுவேன் கத்தரை நோக்கி கெஞ்சினேன் அவரின் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார் என்று வேதத்திலே சொல்லுகிறதை நாங்கள் பார்த்தோம் தயசெய்து உபசிக்கு முன்பாக வரும்படியாக கேட்டுக்கொண்டேன் இதோ உன்னை நான் என் உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் தேவனுடைய நன்மையும் பிரியம் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக வேண்டும் மனம் புதிதாக வேண்டும் இந்த நாள்வரை நினைத்த நெகட்டிவாக இது சரிவர போகிறது இது எத்தனை காலம் பேச்சு இது ஒரு காலம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது இல்லை அதை மாற்றுகிறவர் கூட இருக்கிறாரே அதை மாற்றுகிறவர் அதை மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார் ஆனதினாலே நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை அவர் நிச்சயமாக செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த நாளிலும் எழுந்து நின்று தேவனை ஆராதிக்கிறவர் என்னுடைய மனம் புதிதாகிறதினால புதிய ஆரம்பிப்புக்கு எங்களை ஒப்புக்கொடுத்து விடுகிறார் தேவனுடைய சித்தம் என்னதென்று அறியத்திருக்கிறார் அவருடைய நன்மைகளும் எங்களுக்கென்று அவர் வைத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம்